ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அயோத்தியிலே ராம ஜென்ம பூமி ஸ்ரீ ராமனுக்கான திருக்கோவில் வரப்போவதை ஒட்டி எல்லோருமே ராமனை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் ஒரு புதுமையான முயற்சி தென்னக அயோத்தி என்று போற்றப்படும் வடுவூரிலே புன்னகை மன்னனாக எழுந்தருளியிருக்கும் ராமனுடைய புன்னகையை அனுபவித்தே எழுந்த ராமாயணம் தான் மந்தஸ்மித ராமாயணம் என்ற புன்னகை ராமாயணம். அடியனின் பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அருளியது. அப்போ ராமன் சந்தோஷப்படுறாருன்னா அதுக்கு என்ன அடையாளம்? அது அவருடைய புன்னகை தானே. அந்த புன்னகையை நாங்கள் மட்டும் ரசிக்க போறதில்லை, நீங்கள் நேயர்களான நீங்களும் எங்களோடு சேர்ந்து நாம் எல்லோரும் கூடியிருந்து குளிர்ந்து ராமனுடைய புன்னகையை அனுபவிக்க உள்ளோம். அதற்கான ஒரு ஏற்பாடு தான் புன்னகை ராமாயணம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சி. தினந்தோறும் ஒரு ஸ்லோகம் வீதம் ராமனுடைய புன்னகையை நீங்களும் நாங்களும் எல்லோரும் சேர்ந்து ரசிக்க உள்ளோம். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டிலே ஒரு படத்தின் வடிவிலோ விக்கிரக வடிவிலோ சீதா ராமன் லக்ஷ்மணன் ஹனுமான் அவர்களை எழுந்தருளப் பண்ணி கொள்ளுங்கள். தினந்தோறும் ஒரு ஸ்லோகம் பார்க்க போகிறோம். நீங்களும் அந்த ஸ்லோகத்தை உங்கள் வீட்டில் உள்ள ராமன் முன்பு சொல்லுங்கள். ராமனுடைய புன்னகையை நீங்களும் ரசிக்கலாம், ஸ்லோகத்தை சொல்லி ராமனோடு உரையாடலாம். மேலும் இந்த ராமாயணத்தினுடைய ஒவ்வொரு காண்டத்தையும் ஒவ்வொரு க்ஷேத்திரத்தில் இருந்து நாம் அனுபவிக்க உள்ளோம். யாத்திரைக்கு நாங்கள்லாம் தயாராயிட்டோம், நீங்களும் தயாரா? ஒரு சிறந்த ஆன்மீக யாத்திரையிலே இணைந்து பயணிப்போம். उत्तारणो दुष्कृतिः पुण्यो दुःस्वप्ननाशनः वीरः रक्षणः सन्तो जीवनः पर्यवस्थितः அவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 930வது திருநாமம் ஜீவனஹ என்பது. அடியன ஒரு யூடியூப் சேனல்ல திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் 11 க்ஷேத்திரங்களை பற்றியும் ஒரு வீடியோ எடுத்து தர வேண்டும். அது ஒவ்வொன்றும் அந்தந்த க்ஷேத்திரங்கள்லேயே போய் அங்கேயே ரெக்கார்ட் பண்ணி கோவிலை பற்றி வர்ணிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். சரி, எடுத்து தருகிறேன் என்று அடியனும் சொன்னேன். ஒரு நாள் அதற்காக தீர்மானித்தோம். அன்றைய தினம் திருநாங்கூரில் ஒவ்வொரு திருத்தலமாக சென்றோம். அதற்கு அடியனுடைய மனைவியின் தகப்பனார் எங்கள் மாமனார், அவர் திருநாங்கூரில் தீர்த்தக்காரர். அதனால் அவர் எல்லாம் சொல்லி ஏற்பாடெல்லாம் செய்து வைத்திருந்தார். போய் நல்லபடியாக ஷூட்டிங்லாம் ஆயின்றிருந்தது. அதில் திரு வைகுந்த விண்ணகரம் என்னும் க்ஷேத்திரம், அதுவும் திருநாங்கூரில் 11 அந்த திவ்ய தேசங்களிலே ஒன்று. 11 கருட சேவைக்கு வைகுந்த விண்ணகரத்து பெருமாளும் எழுந்துருள்வது வழக்கம். இந்த ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் போய் அடியன் பேசும்போது என்ன பண்ண, அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி திவ்ய தேச வைபவ ஸ்துதின்னு பண்ணியிருக்கார். 108 திவ்ய தேசங்களில் உள்ள எம்பெருமான்களை குறித்தும் ஸ்துதி அருளியிருக்கிறார். அதனால் அதுலேருந்து இந்த திருநாங்கூர் திவ்ய தேசங்களில் ஒவ்வொரு கோவிலுக்கும் என்ன துதி அருளியிருக்கிறாரோ அதையும் சொல்லி அதற்கு அர்த்தம் சொல்லி இந்த பெருமாள் தாயார் அவர் எப்படியெல்லாம் அனுபவித்தார் எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தேன். நம்ம அசைன்மெண்ட் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கேனே, இப்போ சொன்னதை என்ன பண்ணுவார், அப்போ அதில் உள்ள ஸ்லோகத்தெல்லாம் அனுப்பும்பார். அது வந்து நடாதுரம்மாள் திருமாளிகையில் அந்த புத்தகம் கிடைக்கும். கௌரிவாக்கம், சென்னை கௌரிவாக்கம் நடாதுரம்மாள் திருமாளிகையில் 108 வைபவ திவ்ய தேச வைபவ ஸ்துதி என்ற அந்த புத்தகம் கிடைக்கும். அது தனி, நம்ம மேட்டருக்கு வந்துடுவோம். இப்போ என்னன்னா, அதுலேருந்து ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கான ஸ்லோகத்தையும் சொல்லி விளக்கமும் கொடுத்துன்னு வந்தேன். அப்போது இந்த வைகுந்த விண்ணகரம் என்ற அந்த திவ்ய தேசம், திருநாங்கூரில் வைகுண்டநாதர் கோவில் என்று சொல்வார்கள், அங்கே வந்து புத்தகத்தை பிரித்து பார்த்தாதான் 108 திவ்ய தேச வைபவ ஸ்துதியில் வைகுந்த விண்ணகரத்துக்குன்னு அடியனுடைய பிராச்சாரியன் தனியாக ஸ்லோகம் பண்ணலை. ஏன்னா வேறு திருவாலி திருநகரி திவ்ய தேசத்தில் ரெண்டு பெருமாள் இருக்கிறதுனால அங்கே ரெண்டாக பண்ணிட்டார். இது அதுக்காக மகான்கள் வந்து ஒன்று பண்ணா பண்ணலன்னு இந்த விசாரம்லாம் நமக்கு வேண்டாம். அந்த புத்தகத்தில் இதில் ஸ்லோகம் இல்லை. உடனே அடியன் என்ன யோசித்தேன், என்னடா இது, இதுக்கு ஸ்லோகம் இல்லாமல் இருக்கே. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், 11 எபிசோடு அவங்க ஒரு சீரீஸ்னு பண்ணுறாங்க. இதுவரை எடுத்த எல்லா கோவில்லையும் ஸ்லோகம்னு சொல்லிட்டு வந்தாச்சு, இங்கே மட்டும் இங்கே ஸ்லோகம் கிடையாதுன்னு நான் சொல்ல முடியும். அதனால என்ன பண்ண, திடீர்னு யோசிச்சுட்டு ஆச்சாரியர்கள் திருவடிகளை தியானிச்சுட்டு அடியனே ஒரு ஸ்லோகம், அவர் இதற்கு முன்னாடி மற்ற திவ்ய தேசங்களுக்கு ஷார்தூல விக்ரீடித்தம்ங்கிற மீட்டரில் தான் ஸ்லோகங்கள் பண்ணியிருந்தார், அப்போ அதே மீட்டரில் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அந்த வைகுந்த விண்ணகர பெருமாள் குறித்து அடியேனே அந்த ஸ்லோகத்தை எழுதிட்டேன். அதாவது அந்த ஸ்லோகத்தில் திருத்தலம்,
அங்கே உள்ள தீர்த்தம் பொய்கையின் பெயர் என்ன, விமானம் என்ன, பெருமாள் தாயாருடைய திருநாமங்கள் என்ன, இதெல்லாம் குறிப்பிட வேண்டும். இது எல்லாவற்றையுமே குறிப்பிடும் விதமாக அடியன் எழுதின ஸ்லோகம். ஆசீனோ பகவான் ஹரிர் திவ்யதா வைகுண்ட நாதஸ்ததா ஸ்ரீவைகுண்ட லதாயுதஷ்ச பகுசத் சம்வர்த்தகே சத்மணி திருஷ்டஸ்யா ததுதங்க யோகி வசுனோஹோ கீத கலித்வம்சினா சேஷே பீட்டவரே ரமாக்கிய விரஜோ தங்காரி தீரே ஸ்திதா என்று அடியன் எழுதிய ஸ்லோகம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, வைகுண்டத்தில் வைகுண்டநாதன் எப்படி அமர்ந்த திருக்கோலத்தில் எழுந்தருளி இருப்பாரோ அதே போல தான் வைகுந்த விண்ணகரத்திலும் வைகுண்டநாதன் என்ற திருநாமத்தோடு பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சியளிக்கிறார். அடுத்து கூட ஸ்ரீ வைகுண்டவல்லி தாயார் இவனுக்கு பட்ட மகிழ்ச்சியாக பிராட்டி கூட இருக்கிறாள். அவருடைய விமானம் பகு சத் சம்வர்த்தகே சத்மணி, அதாவது ஆனந்த சம்வர்த்தக விமானம் என்று அந்த விமானத்துக்கு பெயர். அந்த ஆனந்த சம்வர்த்தக விமானத்துக்கு கீழே பெருமாள் எழுந்துருளி இருக்கிறார். அடுத்து யாருக்கெல்லாம் காட்சியளித்தார்னா, உதங்கர் என்ற முனிவருக்கும் உபரிசரவசு என்ற ராஜாவுக்கும் இந்த பெருமாள் காட்சியளித்திருக்கிறார். திருஷ்டஸ்யா ததுதங்க யோகி வசுனோகோ, யாருடைய பாசுரம், எந்த ஆழ்வார் மங்களாசாசனம்னா, கீத கலித்வம்சினா கலியன் என்று போற்றப்படும் திருமங்கை ஆழ்வார் அவர்கிட்டேந்து பாசுரம் பெற்றவர். சேஷே பீட்டவரே, ஆதிசேஷ பீட்டத்தின் மேல் பெருமாள் அமர்ந்திருக்கிறார். அங்கே பொய்கை ரமாக்கிய விரஜோதங்காதி ஸ்திரே ஸ்திதா, ரமா லக்ஷ்மி தீர்த்தம், விரஜா தீர்த்தம், உதங்க தீர்த்தம் என்று மூன்று தீர்த்தங்கள் இல்லையே, கோவிலில் ஒரு பொய்கை தானே இருக்கிறதுன்னு சிலர் கேட்பார்கள். அந்த ஒரு பொய்கையிலேயே மூன்று தீர்த்தங்கள், ஏன்னா பிராட்டியும் அதிலே தீர்த்தமாடி இருக்கிறாள். அதுபோல விரஜா தீர்த்தம் என்று வைகுண்டத்தில் உள்ள விரஜையின் அம்சமும் இருக்கு, உதங்க ரிஷியும் அதிலே தீர்த்தமாடி பெருமாளை வழிபட்டு இருக்கிறார். அதனால மூன்று தீர்த்தங்கள் அந்த பொய்கையிலேயே இருப்பதாக சொல்வார்கள். அல்லது அந்த காலத்துல மூணு தனித்தனி பொய்கை இருந்திருக்கலாம். இன்னைக்குதான் பல ஏரி குளங்கள், அது பெருமாளுடைய குளம்னே கூட அறியாமல் சில பேர் பிளாட் போடுவார்கள். இப்ப இந்த விசாரம் வேண்டாம். ஆனா ஸ்தல புராணத்துல மூன்று பொய்கைகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால இப்படி இதோடு எழுந்தருளி இருக்கிறார்னு இந்த ஸ்லோகம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அடியனின் ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் சிவுவே கருணாகராச்சாரியார் சுவாமிகிட்ட இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணோம், இந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்து கொண்டேன். அப்போ அவர் கரெக்டா இந்த கேள்வி கேட்டார், எப்போ வைகுந்த விண்ணகரத்துக்கு திவ்யதேச வைபவ ஸ்துதியில எங்க அப்பா ஸ்லோகம் பண்ணலையே, நீ என்ன பண்ணனு கேட்டார். அப்பதான் பக்குன்னு அடியனுக்கு தோணித்து, ஆமா இதுல ஸ்லோகம் இல்லைன்னா நம்ம சுவாமிகிட்டயே கேட்டிருக்கலாமே, நாம பாட்டுக்கு ஏதோ அதிக பிரசங்கித்தனமா நான் ஒரு ஸ்லோகம் கம்போஸ் பண்றேன்னு சொல்லி இப்படி எழுதிட்டோமே அப்படின்ட்டு சுவாமிகிட்ட சொன்ன அடியன் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, தேவர்கிட்ட கேட்காம அடியனா வந்து ஒரு ஸ்லோகம் எழுதிட்டேன் அப்படின்னு சுவாமி தெரியாத மாதிரி கேட்டார். ஏண்டா என்கிட்ட சொன்னா நான் எழுதி தர மாட்டேனா அப்படின்னார். ஆமா சுவாமி க்ஷமிச்சுக்கணும், அடியனாவே எழுதிட்டேன்னு. அப்போ சுவாமி சொன்னார், இல்லப்பா இப்பதான் நான் ஒரு ஸ்லோகம் எழுதினேன்னார். அப்படியான்னு கேட்டேன். அப்போ கருணாகராச்சார் சுவாமி இந்த விஷயம் சாதிச்சார். என்னன்னா, அந்த சமயம் அவர் ஒரு புத்தகம் உதக சாந்தியின் உட்பொருள் என்ற புத்தகம் வெளியிடுவதாக இருந்தார். அதை திருநாங்கூரிலேயே இப்போது உள்ள பிரகிருதம் 46 பட்டம் ஸ்ரீமத் அழகிசிங்கர் முன்னிலையிலே அந்த புத்தகத்தை வெளியிடணும்னு அவர் தீர்மானிச்சிருந்தார். அதுல திருநாங்கூர் திவ்யதேசங்கள் பற்றி எழுதியிருக்கார். அதுல திவ்யதேச வைபவ ஸ்துதி அதை அவர் கோட் பண்ணியிருக்கார். அப்போ இந்த வைகுந்த விண்ணகரத்துக்கு ஸ்லோகம் இல்லைங்கிறதுனால சுவாமி அவரே ஒரு ஸ்லோகம் இதற்காக இயற்றினாராம். அது மட்டும் இல்லை, சுவாமியினுடைய திருக்குமாரரான ஸ்ரீ உவே சேனேஷ் சுவாமி அவரும் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். அதனால இருவருமே இரண்டு ஸ்லோகங்கள் எழுதியிருக்காளாம். இந்த விஷயமெல்லாம் அடியனுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சுவாமி இது ஏதோ புலியை பார்த்து பூனை கோடு போட்டுக்கிற மாதிரி அடியன் தெரியாமல் ஸ்லோகம் எழுதிட்டேன், க்ஷமிச்சுக்கணும், தேவரையருடைய ஸ்லோகத்தை வேணால் கொடுங்க, அந்த வீடியோவில் சேர்த்துடுறேன்னு. அப்போ சுவாமி சொன்னார், தப்பே இல்லைப்பா, ஒரு சிஷ்யன் நன்னா ஸ்லோகம் பண்ணுறான்னா எனக்கு தான் பெருமை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் ஸ்லோகத்தை கொடு, என் புத்தகத்தில் சேர்க்கிறேன்னு சொன்னார். அவ்வளவு பரம கருணையோடு உதகசாந்தியின் உட்பொருள் அந்த புத்தகத்திலே திருநாங்கூரை பற்றி சொல்லிக்கொண்டெல்லாம் வரும்போது அடியன் கூட யோசிப்பேன், இதுதான் அந்த புத்தகத்துக்கே திருஷ்டி பரிகாரமோன்னு. ஏன்னா அதில் திவ்யதேச வைபவ ஸ்துதி ஸ்லோகமெல்லாம் போட்டுட்டு வைகுந்த விண்ணகரம் வரும்போது அதற்கு வசத்தியா கருணாகராச்சார சுவாமியினுடைய ஸ்லோகம், அவருடைய திருக்குமாரர் ஸ்ரீ உவே சேனேஷ் சுவாமியினுடைய ஸ்லோகம் ரெண்டையும் போட்டுட்டு கீழே திருஷ்டி பரிகாரம் மாதிரி நம்முடைய சிஷ்யன் வெங்கடேஷும் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கான்னு அடியனுடைய ஸ்லோகத்தையும் சுவாமியோட திருநாமத்துக்கு ஏற்றபடியே பரம கருணையோடு இந்த ஸ்லோகத்தையும் சேர்ப்பது என்று முடிவு பண்ணி அப்படியே சேர்த்துட்டார். அடியன் கேட்டேன், சுவாமி இவ்வளோ அபச்சாரப்பட்டேனே, அடியனை க்ஷமிக்கணும்னு. அப்போ சொன்னார், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது,
வைகுந்த விண்ணகரம் பெருமாள் எவ்வளோ பெரிய வரப்பிரசாதி தெரியுமான்னு கேட்டார். என்ன எப்படி சுவாமி வரப்பிரசாதின்னு கேட்டேன். அந்த வைகுந்த விண்ணகரம் ஸ்தல புராணத்தில் ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. என்னன்னா, பொதுவாக பல க்ஷேத்திரங்களில் அரக்கர்கள் தீய சக்திகள் இவர்களை எல்லாம் பெருமாள் அழித்தார்னு வரலாறு இருக்கும் இல்லையா. ஆனால் வைகுந்த விண்ணகரத்தில் என்ன ஒரு சிறப்புன்னா, ஒரு அசுரன் ஒருத்தன் ஹிம்சகன்னு இருந்தானோ, பேரே பார்த்துக்கோங்க, இந்த இம்சை அரசன்கிற மாதிரி பேரே ஹிம்சகன். அந்த ஹிம்சகன்கிற அசுரன் என்ன பண்ணான், மக்களெல்லாம் போட்டு ஹிம்ச பண்ணிட்டு இருந்தான். ஆனால் பெருமாள் என்ன பண்ணாராம், அவனை எதுக்கு நாம் கொல்லணும், அவனையும் திருத்தலாமே என்று நினைத்தாராம். அதனால் பெருமாள் என்ன பண்ணாராம், இந்த அந்த பகுதியில் வாழ்ந்த அந்த ஹிம்சகன் முன்னாடி பெருமாளே ஒரு சாதாரண மனிதன் போல வந்து நின்று அவன்கிட்ட அந்த கோவிலுக்கு எதிரே லக்ஷ்மி தீர்த்தம், விரஜா தீர்த்தம், உதங்க தீர்த்தம்னு பொய்கை இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பொய்கையில் உள்ள நீரை பருக சொன்னாராம். அந்த ஹிம்சகன் என்ன பண்ணால், அந்த பொய்கையில் உள்ள நீரை, சரி யாரோ தண்ணி குடிங்கிறார் போய் குடிப்போமேன்ட்டு குடித்தானாம். ஆனால் குடித்த பின் என்னாச்சுன்னா, அவனுடைய ரஜோகுணம் தமோகுணம் விலகியது, தீய எண்ணங்கள்லாம் மாறின, மனம் திருந்தினான், நற்செயல்களில் ஈடுபட்டு பகவானுடைய அன்பை பெற்றான். பகவானுடைய அருளாலே அதுக்கப்புறம் அவன் மோட்சமே போயிட்டானான். அதனால் வைகுந்த விண்ணகர பெருமாள் வைகுண்டநாதருக்கு என்ன சிறப்புன்னா, அவன் தீயவனாக இருந்த போதும் அவனையும் நான் தண்டிக்கிறேன்னு சொல்லாமல் அவ்வளவு கருணையோடு திருத்தி நல்லவனாக்கி அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள். அதனால உன் ஸ்லோகத்தில் தப்பே இல்லை, ஏன்னா தப்பு மாதிரி நீ ஸ்லோகம் பண்ணாலும் அதையும் சரி பண்ணி கொடுத்துருவார், அவ்வளோ கருணை நிறைந்த பெருமாள் பாவர். அதனால் அவருடைய அருளால் நீ தப்பே இல்லாமல் ஸ்லோகம் பண்ணியிருக்க. இதை சேர்த்துக்கிறதுல என்ன, அதனால் இதுலேயும் ஒரு ஆச்சாரியனுடைய பெருமை தானே, சிஷ்யன் நன்னா ஸ்லோகம் பண்ணான்னா ஆச்சாரியனுக்கு தான் பெருமை என்று சுவாமி கருணையோடு சேர்த்து கொண்டார். இப்போ இதை யோசிக்கும் போது நமக்கு இன்னொரு விஷயம் புரியும். இந்த ஹூ ஹூ என்ற அந்த கந்தர்வன், அவன் என்ன பண்ணான், ரிஷிகிட்ட அபச்சாரப்பட்டான். தேவலர் என்ற ரிஷிகிட்ட அவருடைய கால்களை பிடித்து அந்த ஆகாச கங்கைக்குள்ளே இழுத்து அபச்சாரப்பட்டான். அந்த தேவல ரிஷி என்ன பண்ணார், அவனுக்கு சாபம்தான் கொடுத்தார் முதலையா போன்னு. ஆனால் அந்த மகான்கள் ரிஷிகள்லாம் பாருங்க, அவ வாயால் சாபம் கொடுத்தாலும் கூட அதுவும் பின்னாடி ஏதோ ஒரு வகையில் நன்மை தான் செய்யறது. அவன் முதலையா போனான், ஆனால் அவனுக்கு என்னாச்சுன்னா, பகவானே நேரில் வந்து காட்சி கொடுத்து அவன் கையில் உள்ள சக்கரத்தாலே இவன் கழுத்தை சீவி அந்த முதலைக்கு பழையபடி கந்தர்வ உடல் கிடைக்கும்படியாக பண்ணி சாப விமோச்சனம் கொடுத்து பழையபடி கந்தர்வ லோகத்துக்கு தானே பகவான் அனுப்பி வைத்தான். அப்போ அந்த முதலையின் நிலையை நினைத்து பாருங்கள், அவன் கந்தர்வனாகவே இருந்து கொண்டிருந்தால் பெருமாளை சேவிச்சிருப்பானா, நாராயணனுடைய தரிசனம் கிடைத்திருக்குமா, சத்தியமாக கிடைச்சிருக்காது. ஆனால் ஒரு ரிஷிகிட்டேருந்து சாபம் வாங்கி கொண்டான், அதுக்காக மகான்கள்ட்ட அபச்சாரப்படணும்னு அர்த்தம் இல்லை. ஒரு மகான் சாபம் கொடுத்தா கூட பகவானின் தரிசனம் கிடைக்கிறதுனா, அந்த பகவானுடைய அருள் கிடைத்தால், அவர் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணா எவ்வளவு பெரிய நிலை கிடைக்கும்னு அந்த கோணத்தில் மட்டும் நாம் பார்க்க வேண்டும். அப்போ இந்த முதலைக்கு என்னாச்சுன்னா, அதுக்கும் பகவான் கடைசியில் அனுகிரகம் தான் பண்ணியிருக்கிறான், அந்த சாபம் நீங்கும்படியாக பண்ணி பழையபடி கந்தர்வ லோகத்துக்கு அனுப்பி வைத்தான். அப்போ தீயவனான அந்த முதலைக்கு கூட, ஏன்னா அவன் ரிஷிகிட்டையும் அபச்சாரப்பட்டான், இங்கேயும் கஜேந்திரன் பிடிச்சி இழுத்தான், அப்படிப்பட்டவனுக்கு கூட வாழ்வளித்தவன் பகவான். அதனால தான் ஜீவனகான அழைக்கப்படுகிறார். எப்படி வைகுண்டநாத பெருமாள் வைகுந்த விண்ணகரத்தில் ஹிம்சகன்கிற அந்த அசுரனுக்கு கூட அந்த தீர்த்தத்தை பருக வைத்து அவனை நல்லவனாக்கி அவனை பக்தனாக மாற்றினாரோ, அது போல இந்த முதலைக்கு கூட அனுகிரகம் பண்ணி வாழ்வளித்தார். அப்போ தீயவனுக்கு கூட வாழ்வளிக்கக்கூடிய அளவுக்கு கருணை உள்ளவர். அதுக்காக தீயவர்கள் எல்லாம் வாழ வச்சுடுவார்னு அர்த்தம் இல்லை, திருத்தி வாழ வைக்கக்கூடிய கருணை உள்ளவர்னு புரிஞ்சுக்கணும். பராசர பட்டர் விளக்கிறார் 930வது திருநாமம், ஸ்வஹஸ்தேன ஹனநாத்து கிராகமபி கந்தர்வத்வேன ஜீவயன் ஜீவனஹா, தன்னுடைய அந்த சக்ராயுதத்தாலே வதம் செய்து அந்த வதம் செய்ததன் பின் அந்த முதலையை கூட கந்தர்வன் வடிவில் வாழ வைத்தவர். அப்போ முதலையை கூட வாழ வைத்தவர் ஜீவனஹா. ஜீவனம்னா இன்னைக்கும் வாழ்வை சொல்கிறோம் அல்லவா, முதலையை கூட வாழ வைத்தவர் ஜீவனகா. 930வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து ஜீவனாய நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நம்மையும் பகவான் என்றும் நல்ல முறையில் வாழ்வித்து அருள்வார். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ராம ராமே திரமே ராமே மனோரமே. பொக்கிஷமான இப்புத்தகத்தை ஒவ்வொரு தலைமுறையினரும் படித்து அதன் நன்மையை பெற வேண்டும். ராமே திரமே ராமே மனோரமே, சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. 1000 நாமங்கள், 1000 கதைகள், உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் இன்றே உங்கள் பிரதிகளை வாங்கிக் கொண்டு நற்பயனை பெற்று அனுபவியுங்கள்.